வணக்கம் மக்களே, ரோஹித் சர்மாவை இப்படி ஹாப்பியா பாக்குறதுக்கு தான் ரசிகர்கள் ஆசைப்பட்டாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஆர்சிபியோட மோதி 15 ஓவர்ல மேட்ச முடிச்சு சூப்பரா வின் பண்ணிட்டாங்க மும்பை அணி. தொடர்ந்து தோல்விக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து 2 வெற்றியை கொடுத்திருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் 7வது இடத்துக்கு வந்துட்டாங்க. பாண்டியா குஜராத் டெம்பிளுக்கு போய் வேண்டிக்கிட்டது வீண் போகலன்னாங்க சொல்லணும். ஏன்னா பேக் டு பேக் வெக்ட்ரியை கொடுத்துருக்காங்க இல்லையா. இதனால பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இதுல ரோஹித் சர்மா தான் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அந்த ஹாப்பினஸ்ல பஸ் எல்லாம் ஓட்டி ஃபேன்ஸ்ல இருந்து டீம் மெம்பர்ஸ் வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருக்காரு. மேட்ச் முடிஞ்சு டீம் எல்லாரும் பஸ்ல ஏறும்போது ரோஹித் சர்மா முன்னாடி போய் டிரைவர் சீட்ல உட்கார்ந்துட்டு ஃபன் பண்ணியிருப்பாரு. ஃபேன்ஸ் எல்லாம் கத்தி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து தோல்வியை கொடுத்தப்போ ரோஹித் சர்மா ரொம்பவே சோகமா சுத்திட்டு இருந்தாரு. ஆனா பேக் டு பேக் வெற்றியை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பும்ராவை தூக்கி சுத்தினாரு. டிகேவை பார்த்து வேர்ல்ட் கப்ல ஆடலான்னு என்கரேஜ் பண்ணாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹித் சர்மா ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு அப்படின்றத காட்டுது. அதனால ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ரோஹித் சர்மா பஸ் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா பாண்டியா மற்ற பிளேயர்ஸும் பக்கத்துல நின்று அவரை என்கரேஜ் பண்ணிருப்பாங்க. இது ஒரு புறம் இருந்தா இன்னொரு புறம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மாவோட நிலைமை இப்படி ஆகணும், பாண்டியா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் பேட்மேனா இருந்தவரு இப்போ டிரைவர் லெவலுக்கு வந்துட்டாரா அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க. இதெல்லாம் ஹேட்டர்ஸ் பேசுறது. பட் ஆனா ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா ரோஹித் சர்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இல்லையா, அதுதானே ஃபேன்ஸ்க்கும் வேணும். இதே ஹாப்பினஸோட அடுத்தடுத்த வெற்றியை கொடுத்து பிளே ஆஃப்க்கு மும்பை போவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். நன்றி, வணக்கம்.